Hello friends, in this video, we will talk about actually, now we will test batch control system subject. Okay, so the first topic is mathematical modeling topic. So that is important content that cover. So the topic is 2 or 3 questions chances. So that you neriya padikkanumngra necessity thevai illa oru chinna vishayam therinjikitinga appadina kandipa vandu ungala kekakudi questions vandu answer pandra mari da irukum okayla. So questions adala rombave basic ah da kepanga enna appadina modala mathematical modeling abdingiradhu enna appadina enoda oru system இன்னொரு சிஸ்டமா ட்ரான்ஸ்லேட் பண்றது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்க்யூட் தியரி எல்லாம் படிக்கிறோம்ல, அதெல்லாம் என்ன சிஸ்டம்ல கவர் ஆகும்? எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படினு சொல்லுவோம். ஏனா அதுல இருக்கக்கூடிய எலிமெண்டா இருக்கட்டும், சோர்ஸா இருக்கட்டும். இப்போ எலிமெண்ட் அப்படினா என்னது? ரெசிஸ்டர், கெபாசிட்டர், இண்டக்டர். தென் அப்புறம் சோர்ஸ் அப்படினா கண்டிப்பா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ், இந்த ரெண்டு சோர்ஸும் இருக்கும். இப்போ இந்த சிஸ்டத்தை நான் வேற ஏதாவது ஒரு சிஸ்டமா மாத்துறேன். சோ மாடலிங் அப்படினாலே பேசிக்கா என்னதுமா? மாடலிங் அப்படினாலே என்ன அப்படினா ஏதோ ஒண்ண இருக்குற ஒண்ண ஏதோ ஒரு விதமா மாத்துறது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அதர் சிஸ்டமுக்கும் நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாடலிங் மூலமாக வாட் எவர் ஐ ஹேவ் டு கேல்குலேட் ஐ கேன் டூ இட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வோல்டேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா என்னால் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம் அதை நான் மெக்கானிக்கல் சிஸ்டமாக எனக்கு கொடுத்துட்டாங்க, கிவன் வந்து எனக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமாக கொடுத்துட்டாங்க, எனக்கு கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நீ அந்த மெக்கானிக்கலை எலக்ட்ரிக்கலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக தான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? வோல்டேஜோ கரண்ட்டோ சம்திங் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல உனக்கு என்ன தெரியணும்? எதுக்கு எந்த சிஸ்டம் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இல்லை மேம் நீங்கள் எனக்கு பேசுகிறதே புரியல அப்படின்னா எல்லாத்தையும் விடு, இப்போ பேசுனது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன், அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக உனக்கு நான் சொன்னேன் நான். ஓகேங்களா? இப்போ நிறைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டத்துலேருந்து மட்டும் அவங்க என்ன அந்த பராமீட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சிஸ்டம் கொடுத்தாலும் என்னால் என்னது எல்லா பராமீட்டர்ஸையும் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த மாடலிங். ஓகேவா? ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும், பட் நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டமில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டமும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும். ஓகே மேம், மெக்கானிக்கல்லாம் நம்ம படிக்கலையே மேம், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை நான் எப்படி மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு மாற்றுறது, அவ்வளோதான். இப்போ பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்ன எலமெண்ட்டு. ஸோ ஆர்எல்சியை பேஸ் பண்ணிவிட்டால் நம்ம சிஸ்டமே மேக் பண்ணுவோம். அது சீரிஸ் ஆர்எல்சியாக இருக்கும், இல்லைனா பேரலல் ஆர்எல்சியாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோட அண்டரில் டைப்ஸாக வரும். அதுவே மெக்கானிக்கல் சிஸ்டம்னா என்ன வரும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் அண்டு ரொட்டேஷனல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மாக, இதை கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சோ மெக்கானிக்கல் சிஸ்டத்தை வந்து நான் என்ன டிவைட் பண்றேன் அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்றேன், அதாவது டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல். ஓகே, சோ இதுல என்னமா பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த டைப்ஸ் எல்லாமே விட்டு ஜஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல இருந்து நான் மெக்கானிக்கல் சிஸ்டமா டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல நான் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு வோல்டேஜ் கரண்ட்னா, மெக்கானிக்கல் சிஸ்டம்ல நான் அந்த வேர்டை என்னவா யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதா விஷயம். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு பேசிக்கா நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இதில் ரெண்டு விஷயம் இருக்குமா, ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாஜி, ஃபோர்ஸ் கரண்ட் அனலாஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜ் அப்படின்னா வோல்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கரண்ட்னா கரண்ட்டை கொடுத்து இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போது நான் உனக்கு என்ன சொன்னேன், எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும்? சோர்ஸ் வோல்டேஜாக இருக்குன்னா, அப்போ மெக்கானிக்கலுக்கு அதை நான் என்ன சொல்ல முடியாது? வோல்டேஜுன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் அதை என்ன பேரில் சொல்லுவேன் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இது வரைக்கும் சொன்னது உனக்கு புரியல அப்படின்னா விட்டு, ப்ராக்டிக்கலாக பேசினேன். பட் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேப்லர் காலத்துலேருந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. காலங்காலமாக இந்த டேப்லர் காலத்துலேருந்து மட்டும்தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுவுமே உனக்கு நான் அந்த டைப் சொன்னலமா, டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல்னு. ஸோ புக்கில் பார்த்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 டேப்லர் காலம் கிட்ட வரும். டீச்சிங் வீடியோஸுமே நான் உங்களுக்கு 4 டேப்லர் காலம் ஃபுல்லாக எடுத்திருப்பேன். பட் இங்கே பேசிக்காகவே சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, ஜஸ்ட்டு வோல்டேஜ்னா ஓகேவா, வோல்டேஜை மெக்கானிக்கலில் நான் என்ன சொல்லுவேன்னா வெலாசிட்டி ஆர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ வெலாசிட்டியை நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ் கரண்ட்டுன்னு சொன்னேன்னா, ஸோ ஃபோர்ஸ் கரண்ட்டுனா நான் அதை வெலாசிட்டின்னு சொல்லுவேன், ஃபோர்ஸ் வோல்டேஜ்னால் அதை ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தேவைமா? ஏன் அப்படின்னா கொஷின் கேட்கும் போதே அப்படி தான் கேட்பாங்க. எப்படின்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி அப்படின்னா என்னோடய ஃபோர்ஸ் வந்து கரண்ட்டா இல்லை வோல்டேஜா, ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால தான் நான் பர்டிகுலராக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த டேப்லர் காலம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு வோல்டேஜை வந்து வெலாசிட்டி ஆர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் எதுக்கு எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அதே மாதிரி கரண்ட்டுன்னு நீ புதுசாலாம் படிக்க தேவையில்லை, அப்படியே உல்ட்டாவாக மாறும். என்ன அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் வரும், இங்கே உனக்கு வெலாசிட்டி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த டேப்லர் காலம் ரொம்ப ஈஸிமா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸு அதே மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சோர்ஸு எலமெண்ட் மெயினு. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு எனக்கு என்ன பேர், கெப்பாசிட்டன்ஸுக்கு எனக்கு என்ன பேர், அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேப்லர் காலம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்குறேன் நான், ஓகேங்களா. அதுலேயுமே டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷ்னல்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷனலை பொதுவாக இந்த டேப்லர் காலம் உனக்கு என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாஜி, ஃபோர்ஸ் கரண்ட் அனலாஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. நான் உங்களுக்கு அந்த டைப் சொன்னல, டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷ்னல். டிரான்ஸ்லேஷனல்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரொட்டேஷ்னல்னால் டார்க்யூ அப்படின்னு சொல்லுவோம், டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகேவா. இது ஆல்ரெடி நீ பார்த்துருந்தேன்னா என்ன பேசுகிறேன்னு புரியும், இல்லைன்னா நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன்ல, இதையும் பார்த்துக்கோ. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷனலுக்கும் ரொட்டேஷனலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்ல, அதையும் உன்னோட புக்கில் பார்த்துக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனலில் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. மாஸ் அப்படிங்கிறது எனக்கு எலக்ட்ரிக்கல் என்ன வரும்னா எலமெண்ட் இருக்குல்ல, இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், இதை தான் நம்ம மெக்கானிக்கலில் மாஸுன்னு சொல்லுவோம். அதுவே ரொட்டேஷனலில் இனர்ஷியா, ஓகேவா. ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா ரெண்டுமே நமக்கு மெக்கானிக்கல் சிஸ்டம் தானே. டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் ரெண்டுமே மெக்கானிக்கல் சிஸ்டம், ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் வேறு, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்கிற எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட்டு, இங்கேயும் அதே ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட்டு தான், ஓகேங்களா. தென் அதே மாதிரி இது சார்ஜு, ஓகேவா. நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் சார்ஜ் ஃப்ளக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் சார்ஜுன்னு சொல்லுவோமா. இங்கே மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் டிரான்ஸ்லேஷனலாக அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரொட்டேஷனல்லாம் அதே தான் வரும், ஆனால் அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே எனக்கு ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாஜினா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஃபோர்ஸ் கரண்ட் அனலாஜியில் வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். பட் இங்கே டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா அதை வெலாசிட்டினும் ரொட்டேஷனலாக ஆங்குலர் வெலாசிட்டியும் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு உங்ககிட்ட மெட்டீரியலே இல்லைனா கூட ஜஸ்ட்டு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குமா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸுக்கு நான் என்ன வரும்னு சொல்லிட்டேன், மாஸ் இனர்ஷியான்னு சொன்னேன்னா, அதுவே நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு, இதுவே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ டேப்லர் காலத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.